वेलकम टू मंसूर चैनल इनकी नम्बर वयसुक मेल कुछ मर रेडी पड़पर अव अब पाकल अद्कान पाती ना वो पुंगों को वो इत व मुर मरत अर इत व नुचिकोलवा इत वेपल इत व नुना पारें इले वो एप्डी चलिए प्लस मूणु पल पूंड मंजल वो चिना तुंड और अंजा मिगु और कल टेबल स्पून अल्प के जीरकम और चिना तुंड पेरंगायम पाती रे वयसुक मेल कुे वो वैस कुना अब पाया नहीं वांग इम्बे एप्डी रेडी पड़ला अब पाकल और चिन्न कड़ाई एडुत्तुकोंग अदल वंदु नानु इंद टम्ब्लर अलवुल 1/2 टम्ब्लर अलवुक्कु तण्णी वैक्क पोरेन इप्पो इदु कूड नान वच्चिरुंद अंद मूणु पल्लु पूंड वंदु इदु मारी तट्टि पोट्टिरुक्केन एना तट्टि पोडुम्बोधु दान पाथींगना नल्ला चारु वंदु अदुल इरंगुम अदनाल अदुक्कप्पुरम मिळगु वंदु इदु मारी उडैच्चिरुक्केन इकूट अ जीरकम चुकाय रे तुं अद मंजल इतमी उड़ी वजेल आड पड़क नम इले आड पड़ा मुर नोचले पोंग नुना सुंडी वंदा पोदों इत वो नहीं मीडियम फ्लेम कुछ நீங்க வந்து இது நல்லா கொஞ்சம் மீடியம் फ்ளேம்லயே வந்து இது மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க இந்த கஷாயம் மாதிரி இருக்குது நம்ம எதுக்காக ரெடி பண்றோம் அப்படினா குழந்தைங்க வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க வயித்துல பூச்சி இருக்கு அப்படினா நீங்க வந்து இந்த கஷாயத்தை வந்து நீங்க அந்த மருந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அத நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிን பார்த்தினா குழந்தைகளோட முகத்துல வந்து பாத்தீங்கனா அந்த கண்ணத்துல தேம்பல் மாதிரி ஒரு வெள்ளை வெள்ளையா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அத வெச்சு கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படி இல்ல அப்படினா வாரத்துல ஒரு நாள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்க இந்த மருந்து வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மருந்து வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கனா அவங்களுக்கு வந்து வயிறுல இருக்கிற அந்த பூச்சிலாம் வந்து பாத்தீங்கனா நல்லா கிளியர் ஆயிடும் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க அந்த தண்ணியோட கலர் வந்து எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயி வந்திருக்கு பாருங்க இந்த மருந்து வந்து நீங்க அப் டு 4 வயசு வரைக்கும் நீங்க உங்களுக்கு இது மாதிரி கஷாயம் மாதிரி கொடுக்கலாம் 5 வயசுக்கு மேல நீங்க இத எல்லா பொருளையுமே சேர்த்து அம்மில அரைச்சி ஒரு சின்ன சின்ன உருண்டையா வந்து நீங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் நீங்க இந்த மருந்து ஊத்துனதுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து மோஷன் போவாங்க நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் ஏனா அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோஷன் வழியா வர்றதுனால அதனால 2-3 டைம்ஸ் போவாங்க நீங்க தலை குளிக்க வச்சிட்டு இது மாதிரி ஊத்துறீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க கொஞ்சம் நல்ல ஜீரணமா ஆகுற மாதிரி லைட் வெயிட் ஃபுட்ட மட்டும் அன்னைக்கு கொடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் நீங்க அப்படியே நல்லா கொதிக்கி விட்டுருங்க ரொம்ப கொதிக்கி விட்டு அந்த கருகி போய்டும் அதனால இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சி ரெண்டு கையால நல்லா அந்த இலையில இருக்க சார் வந்து நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க அந்த சார் எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி தான் இருக்கும் அந்த ரெண்டு பாலட அளவுக்கு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மருந்து நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க பார்த்துட்டு உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू